சர்வமங்களமாங்கல்ய ஸ்வே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே நம பார்வதிபதே ஹர ஹர மகாதேவதன்னாட்டுடைய சிவமே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா இறைவா போற்றி போற்றி. புதியம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். முருகப்பெருமானுடைய பூர்ண அனுகிரகத்தில் ஒவ்வொரு நாள் நம்ம நிகழ்ச்சியில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் அற்புதமான ராசி பலன். நான் எந்த இடத்துக்கு போகும்பொழுதும் சார் உங்களுடைய நிகழ்ச்சி ரொம்ப அற்புதமாக இருந்துட்டுருக்கு சார். ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக இருந்துட்டுருக்கு சார். நீங்கள் சொன்ன அந்த அம்பாளுடைய பூஜை, மகாலட்சுமியினுடைய பூஜை நான் செய்து கொள்கிறேன். நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்குது. வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு ரொம்ப அற்புதமாக துர்கா சப்தசி பாராயணம், மகா சண்டி பாராயணம் கூட பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் லலிதா திருஷதி வாசிக்கிறோம். அந்த லலிதா திருஷதியில் பங்கு பெறணும் சார். நானும் என்னுடைய பேரை பங்கு பேர செய்யணும் அப்படின்னு நினச்சிருக்கவா 739739489க்கு உங்களுடைய பெயர் நட்சத்திரங்கள், குடும்பத்தினுடைய பெயர் நட்சத்திரங்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். லலிதா திருஷதி அப்படிங்கும்போது ரொம்ப விசேஷகரமான திருஷதி. அம்பாளுடைய நாமத்தை சொல்கிறதே ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவா. அது அத்தனையும் நம்மளுடைய ஒரு பங்களிப்பு இருந்தது அப்படின்னு சொன்னால் எத்தனையோ விதமான கஷ்டங்களில் இந்த வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரிய உதவிகரமாக இருந்துருக்கும். சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் நாள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஆன்மீக டிப்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது, பொதுவாக பார்த்துட்டோம்னா வீட்டில் வந்து குத்து விளக்கு நம்ம வைக்கிற வழிபாட்டு முறைகள் வச்சுருப்போம். இந்த வழிபாட்டு முறைகளில் குத்து விளக்கு எப்பப்போ ஏற்றலாம், தினந்தோறும் ஏற்றலாமா சார்? தினந்தோறும் ஏற்றலாம். வெள்ளிக்கிழமைகள் விசேஷ நாட்களில் ஏற்றலாம். ஒரு குத்து விளக்கு ஏற்றலாமா, ரெண்டு குத்து விளக்கு? தினந்தோறும் ஏற்றும்பொழுது ஒரு குத்து விளக்கும், விசேஷ நாட்களில் ஏற்றும்பொழுது ரெண்டு குத்து விளக்கும் ஏற்றுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும்னு சொல்லலாம். தீபத்துக்கு ரொம்ப மகத்துவம் அதிகம். நம்ம வந்து சுவாமி படங்கள்லாம் நிறைய வச்சுருக்கோம். அப்படி வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு தெய்வத்தையும் தீபத்தில் வைத்து பூஜை செல்லும் பொழுது அந்த சக்தியாகப்பட்டது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் ரொம்ப அற்புதமான சில விஷயத்தை பற்றி பார்த்தோம். இந்த ஆன்மீக டிப்ஸ் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நாள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு பெரிய துறையில் வேலை செய்யக்கூடிய ஒருத்தர், அவருடைய கூட இருக்கக்கூடியவர் இவருக்கு சீனியராக வந்துட்டார். ரொம்ப வருத்தப்பட்டு நண்பர்கிட்ட போய் சொல்கிறாராம், நண்பா இந்த மாதிரி என் கூட இருந்துகிட்ருக்கிறேன், நான் உண்மையாகவே நான் தான் சீனியாரிட்டியில் வரணும், பார்த்துட்டுனா டக்குன்னு சீனியாரிட்டி வந்துட்டார், ஒரு எக்ஸாமினேஷனில் அவர் பாஸ் பண்ணிட்டார், சீனியாரிட்டியில் வந்துட்டார் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னாராம், அப்பா நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் தப்பாகவே நினைக்காது, என்றைக்குமே இவங்க வந்துட்டாங்க அவங்க வந்துட்டாங்கன்னு சொல்கிறதோட சந்தோஷப்படு, இவங்க வந்துட்டாங்க நம்ம இன்னும் அடுத்தது எப்போ வரப்போகிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் இருக்குது, இன்னும் அது உங்களுக்கு ஒரு பெரிய உத்வேகம் கொடுக்கும் அப்படின்னா நான் போப்பா எப்போ பார்த்தாலும் இந்தமாரி சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே இல்லை நான் சொல்கிறதே கேளேன். சாதாரணமாக ஒரு கோயிலில் இருக்கக்கூடிய யானை பார்த்துட்டேன்னா அங்கே தொழுவத்தில் கட்டியிருப்பாங்க, யானை தொழுவத்தை. இப்போ குருவாயூர்லாம் போனீங்கன்னா யானை தொழுவத்தில் கட்டியிருப்பாங்க. அப்போ அதுக்கு ஒரு பெரிய மதிப்பு மரியாதையும் பெருசாக இருந்துருக்காது. ஆனால் எப்போது அந்த யானைக்கு அந்த மேலே இருக்கக்கூடிய பட்டை எடுத்து சாத்துறாங்களோ அது உற்சவத்துக்கு ரெடி ஆகிடுது, அதாவது அது வந்து அந்த கோயில் விசேஷ நாட்களுக்கு ரெடி ஆகிடுது அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் சுவாமி வந்து அது மேலே உட்காந்துடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அந்த யானைக்குண்டான பெருமையே தனி அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் இப்போது அவங்க பட்டம் வச்சுட்டாங்க உனக்கு கூட இருந்தவங்களுக்கு, உனக்கு அடுத்தது வரப்போகிறது, ஏன்னா உனக்கு இப்போ தான் அந்த இதை எடுத்து சாத்தியிருக்காங்க. எல்லாத்துக்கும் நேரம் வரும், காலம் வரும், கொஞ்சம் பொறுத்தேனா வெற்றி நிச்சயம் கூடி வரும் அப்படின்னு சொல்லலாம். ஆக நீ வந்து அத்தனை பேரும் பார்க்குறவங்க மேலே இருக்கிற சுவாமியும் பார்ப்பாங்க, சுவாமிக்கு இணையாக கீழே இருக்கக்கூடிய யானையும் பார்ப்பாங்க, ஏன்னா அது சுவாமியினுடைய வாகனமாக பார்ப்பாங்க. அதனால் தான் இறைவனுடைய நாமங்கள்லேயும் இறைவனுடைய கோயில்கள்லையும் பார்த்துட்டுலாம் இறைவன் இருக்கு நேராக பார்த்துட்டுலாம் சுவாமியினுடைய வாகனமும் இருக்கிறத நம்மளால் பார்த்துருக்க முடியும் அப்படின்னு சொன்னார். இந்த வார்த்தை அவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்தது. ஆஹா, இறைவன் எனக்கு அடுத்த வாய்ப்பு வச்சுருக்காரு, அதற்கு நான் ரெடி ஆகிக்கணும், ஏதோ ஒரு வகையில் நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அதை நான் வந்து கிளியர் பண்ணிக்கணும், கிளியர் பண்ணிட்டேன்னா சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்பட்டார். அவர் சொன்ன மாதிரியே அடுத்த வாய்ப்பு அடுத்த மாதமே அவருக்கு வேறு ஒரு இடத்துல பெரிய போஸ்டிங்காக கிடச்சிது. அப்போ தான் இந்த நண்பரை வந்து கட்டிப்பிடிச்சிட்டு சொன்னார், ஆமாம் நீ சொன்னது 100% உண்மை, நான் மட்டும் ஆதங்கப்பட்டு கவலைப்பட்டு இந்த வேலையை விட்டுருந்தேன் அப்படின்னு சொன்னால் எல்லாமே முடிஞ்சு போயிருக்கும், ஆனால் நீ கொடுத்த அந்த வார்த்தைகள் எனக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்ததுன்னு சொன்னார். இது அவருக்கு கொடுத்த வார்த்தை இல்லை, நமக்கு கொடுத்த வார்த்தை. இது நடக்கலையேன்னு வருத்தப்படாதீங்க, நடக்கும்னு சந்தோஷப்படுங்க, நிச்சயமாக நடக்கும், வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இறைவன் ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காரு, இந்த சான்ஸை இப்போ விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம், அதனால் இந்த சான்ஸை பயன்படுத்துவோம். இது நடக்கலையே அது நடக்கலையேங்கிறத நம்ம நடத்துவோம், முயற்சி பண்ணுவோம், வெற்றி ஆக்குவோம். இன்றைக்கி குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக சில தகவல் பார்த்தோம். இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 13/8/2021 ஸ்ரீபெரு வருஷம் ஆடி மாதம் 28ஆம் திருநாள் வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் அஸ்தம் காலை 9:26 வரை. பின்பு சித்திரை இன்றைய திதி பஞ்சமி மதியம் 2:29 வரை. பின்பு சஷ்டி சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரட்டாதி மீனராசி நல்ல நேரம்.
காலை 9:15 முதல் 10:15 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைக்கி ஆடி மாதம் 28ஆம் திருநாள் வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷகரமான வெள்ளிக்கிழமை. இந்த ஆடி மாதம் 5 வெள்ளிக்கிழமை ரொம்ப சிறப்பாக நம்ம கொண்டாடுவது உண்டு. அந்த 5 வெள்ளிக்கிழமையில் இன்றைக்கி ரொம்ப சிறப்பான வெள்ளிக்கிழமையாக இருந்துருக்கு. இன்றைய தினத்தில் விடாது அம்பாளை பிரார்த்தனை பண்ணுறவாளுக்கு நினச்ச காரியங்களில் வெற்றி அடையக்கூடிய அற்புதமான வாரமாக இருந்துகிட்ருக்கும். எதெல்லாம் நடக்கலையோ அந்த மாதிரி காரியங்களில் அம்பாள்டோடைய பாதத்தில் விட்டுருங்க, நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இறைவன் நமக்கு முன்னாடி சென்று எல்லா காரியத்தையும் ஜெயித்து கொடுப்பார். அதுதான் ஸ்ரீமன் பாகவதத்திலையும் சொல்கிறது. அதே மாதிரி தான் சண்டி பாராயணத்திலும் சரிது. அந்த சண்டி பாராயணம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்துட்டேன்னா, வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு சண்டி பாராயணம் நம்ம பண்ணுறோம். இந்த சண்டி பாராயணத்தில் உங்களுடைய பெயரை நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம். பஞ்சமி முடிஞ்சு சஷ்டி முடிஞ்சு இன்னொரு கிட்டத்தட்ட 10 நாள் தான் இருக்குது. நீங்கள் உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளலாம். இந்த வாட்டி விசேஷமாக லலிதா திரிசதி நடக்கிறது. இந்த லலிதா திரிசதி அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான மனதில் இருக்கக்கூடிய சங்கடங்கள்லாம் போக்கிவிடும். அவ்வளோ பெரிய விசேஷமான திருசதியில் நீங்களும் பங்கு பெறலாம். 7397394829 பதிவு செய்து கொள்ளுங்கள். சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால், நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களே, மேன்மையான நாள், நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் இருந்தால் போதுமே, பெரிய 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 வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். சார், வாழ்க்கையில் எத்தனை நாள் தான் ஓடின்ட்டுருப்பேன், இப்படி ஒரு கஷ்டங்கள் இருக்கேன்னு சொல்லுவாள். கஷ்டங்கள் மாறும், சிரமங்கள் தான் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய வெற்றியாக கூடி வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வெற்றிகளை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் இருக்கும்போது வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். குழந்தை வரம் எதிர்பார்த்தவர்களுக்கு தெய்வாதீனமாக குழந்தை வரங்கள் உண்டு. நினைச்ச காரியங்கள் அமோகமான பலன்கள் கிடைக்கும். வேலை வாய்ப்பு கூடி வரும். கடன்களுக்காக கடன் வாங்குறதை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 5 நம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடுங்க, விசேஷ வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, நல்ல நண்பர்கள் மூலமாக நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. சில நேரம் பார்த்துட்டேன்னா இது நடக்கலையே அது நடக்கலையேன்னு வருத்தங்கள் இருக்கும், மாறி வரும், கூடி வரும், பிரச்சனைகள்லாம் தீர்ந்து போகும். சில நல்ல விஷயங்களை நோக்கி உங்களுடைய பிரயாணம் நிச்சயமாக கைகூடும்னு சொல்லுவாள். தெய்வாதீனமாக தெய்வத்தை நோக்கி நம்ம வழிபட்டு வழிபட்டு ஒவ்வொரு விஷயமாக ஜெயிச்சுட்டு இருக்கோம். அப்புறம் ஏன் வருத்தப்படுறீங்க, கவலையே படாதீங்க. நிச்சயம் இந்த காரியங்கள் என்ன புரிஞ்சுக்கல, என்ன தெரிஞ்சுக்கல, நான் இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறேன், ஏன் என்னை மட்டும் புரிஞ்சுக்கலையேன்னு நினச்சிட்டு இருப்பேன். அந்த புரிஞ்சுக்கக்கூடிய தன்மைகளும் மற்றவங்களுக்கு கொடுக்கறது இறைவன் நேரம் தான். அந்த மாதிரி மாறி வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கும். மளிகை கடை வச்சுருக்கிறவங்க, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் பெருசாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டுருக்கவங்க, மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறவங்க, ஒரு கடை ஆரம்பிக்கணும் சார், ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் சார், பணம் இருந்தால் தான் சார் எனக்கு மதிப்பு கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டுருக்கவங்களுக்கு காரியங்கள் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 9 நிறம் கருணீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, யதார்த்த சோர்வுன்னு சொல்லுவாள். நாளைக்கு பார்த்துக்கலாமா, நாளானைக்கு பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் சில நேரம் பார்த்துட்டோம்னா நல்ல விஷயங்கள் தட்டி போகிறதுக்குள்ளான வாய்ப்புகள் இருக்குது. முடிந்த வரைக்கும் போராடி அந்த காரியத்தை வெல்லுங்க, நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள். குழந்தைகளுடைய ஸ்கூலு, எதிர்காலம், ஃபீஸ் இது போன்ற விஷயங்களை பற்றி சிந்திப்பீங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய படிப்பு கை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சம்பாத்தியம் உங்களுக்கு கூடி வரக்கூடியதாக இருக்கும். மனசில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் போகும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 6 நிறமென்மை வழிபாட்டுக்குண்டானதையும் பிள்ளையார் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி என்பர்களே, பல சோதனைகள் வரும். அந்த சோதனையை தாண்டி 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 ஜெயிக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாகும். அகலக்கால் வச்சுட்டோமோ அப்படிங்கிற தோணல்கள் மனசில் இருந்துருக்கும். கவலைப்படாதீங்க, நிச்சயம் அது மாறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் யாரை நீங்கள் நினைக்கிறாலோ அவள் கால் பண்ணுவேன், யாரை நினைக்கிறாலோ அவள் வந்து கண் முன்னாடி நிற்பா. பெரிய அதிசயமாக அப்பாப்பா, பெரிய அதிசயமாக இருக்கே, என்னால் அது இப்படியெல்லாம் நடக்கிறதேன்னு யோசிப்பில். அதெல்லாம் உங்களுக்கு தெய்வாதீனம், தெய்வசக்தி. இதை இன்னும் மேம்படுத்திட்டேன்னா நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நிறையா பேருக்கு பண விஷயங்களில் நம்ம லேட்டாக கொடுக்குறோம், தப்பாக என்னடா அது இவ்வளோ தள்ளி கொடுக்குறாளே அப்படின்னு தோணும். இல்லை, உங்களுடைய பல வேலைகளில் இதை கவனிக்க முடியாத ஆட்களாக இருப்பீங்க. அதே மாதிரி வேலை ஆட்களை சரிதாக தேர்ந்தெடுத்துக்கோங்க, நல்ல பலன்கள் கூடும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 8 நிறம் கருநீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. சிம்மராசி என்பர்களே, யதார்த்த எண்ணங்கள், இதை வந்து இதை செய்தோம் அப்படின்னு சொன்னால் சக்ஸஸ் ஆகும்னு சொல்லுவாள். யார் நம்ம கூட இருக்கலாம், யார் வேண்டாம் அப்படிங்கிறத அழகாக தெரிந்து கொள்ள முடியாது. இவாளுடைய பின்பழம் என்ன, இவாள் வந்து என்ன பேசுகிறாள், நம்மளை பற்றி பின்னாடி பேசிகிட்டு இருக்கா, நம்ம கூடவே இருந்துட்டுருக்காளங்கிற பல நாள் விஷயங்கள் உங்களுக்கு இன்றைய தினத்தில் தெரிய வரும். அப்படி தெரிய வரும்போது யாரை ஒதுக்கணும், இவா வேண்டவே வேண்டாம், இவங்க இத்தனை நாள் இருந்து என்னுடைய பேரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கா, இன்னமே இவங்களை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயமான மாற்றங்கள்லாம் பண்ணுவீங்க. அது பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதே சமயத்தில் அரசியலில் இருக்கவாளுக்கு அனுகூலியம் கூடிய ஒரு சினிமா சம்பந்தமான துறைகள் இருக்கவாளுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 9 நிறம் கருநீலம்ங்க வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, நினைத்த காரியத்தை வெற்றியடையும் அற்புத வழிபாடுங்க.
கன்னிராசி என்பவர்களே, அற்புதமான காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினத்தில் உண்டு. மனசில் பெரிய திருப்தி வரும். பாப்பா இதெல்லாம் நடந்துட்டேன்னு ஒரு பெரிய சந்தோஷங்கள் கூடி வரதுக்குண்டான அற்புதமான நாளாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக திருமண காரியங்கள் கைகூடும். சில நல்ல நண்பர்கள் மூலமாக சில காரியங்கள் நடக்கும். கன்னிராசி என்பவர்களுக்கு பெரிய வியாபாரம் பண்ணணும் சார், நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு, விசேஷ வழிபாடு. துளாராசி என்பர்களே, வரவுகள் ஒரு பக்கம் இருக்கும், செலவுகளும் ஜாஸ்தியாகும். பா என்ன எப்படி செலவாகிறது, சுப செலவாக இருந்தால் நல்லதுங்க. வீடு, குழந்தைகளுடைய படிப்பு, அதுமாதிரி பூஜைகள், அதே சமயத்தில் பார்த்துட்டு இல்லை அப்படின்னு சொன்னால் பிரயாணங்கள், வியாபார விஷயங்கள், இதெல்லாம் திருப்பி உங்களுக்கு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். வீட்டில் நடக்கக்கூடிய விசேஷ நிகழ்ச்சிகளை பற்றி சிந்திப்பீங்க. அதே சமயத்தில் பார்த்துட்டு இல்லைனா வியாபாரத்தை பற்றி அனுகூல்யமாகும். ஷேர் மார்க்கெட் சம்மந்தமாக, ஃபினான்ஸ் சம்மந்தமாக, பணம் சம்மந்தமாக, அதே பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். வியாபாரங்கள் பெருகும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் புதிய வியாபாரத்துக்குண்டான விஷயத்தை பேசுகிறது, இதை எக்ஸிக்யூட்டே பண்ண முடியல சார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு அந்த காரியங்கள் ஒவ்வொன்றாக தொடங்கி நடக்கும். அதுவே ஒரு பெரிய சந்தோஷம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, விசேஷ வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, வெற்றி உண்டு. ஒரு காரியத்தில் நம்ம வந்து முயற்சி பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த காரியம் வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னால் விடாமுயற்சி வெற்றியை தரும்னு சொல்லுவாள். அந்த மாதிரி வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்களை பற்றி சிந்திப்பீங்க, அது உங்களுக்கு அனுகூல்யம் பெறக்கூடியதாக இருக்கும். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். பொலிட்டிக்கலில் இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மருத்துவராக இருந்துட்டு இருக்கிறவங்க மருத்துவத்துக்காக படிச்சுட்டு இருக்கிறவளுக்கு நல்ல நன்மைகள் தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3, நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு. விருச்சிகராசி அன்பர்களே, தனுராசினியர்கள் உயர்ந்த சிந்தனை, உயர்வான சில யோசனைகள்லாம் உங்களுக்கு கொண்டு வரும். அதெல்லாம் பரவாயில்ல, முந்தி இருந்ததுக்கு நம்ம இன்னும் 10 மடங்கு நல்லா யோசிக்கிறமே, நல்லா சக்ஸஸ் பண்ணிவிடுவோங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது பார்த்திங்கன்னா, அது உண்மையாகவே உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பிரயாணங்கள் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். உடல் ஆரோக்கிய விஷயங்களில் மட்டும் கவனம் என்பது தேவை. சகோதர சகோதரிக்கு உங்களால் முடிஞ்ச நல்ல ஹெல்ப்பெல்லாம் எடுத்து பண்ணுவீங்க. அதே மாதிரி தொழில் முறைகளில் கூட்டு தொழில் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2, நிறம்வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி வழிபாடு, விசேஷ வழிபாடு. இன்றைய தினம் மகர ராசி என்பர்கள் உழைப்பு உழைப்பு உழைப்பு, உழைப்பு கேட்ட ஊதியங்கள் கிடைக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். நிறைய விடாத உழைப்பு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல முயற்சிகள் பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களுடைய நட்பு உங்களுக்கு மேலும் ஒரு பெரிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் உருவாக்கக்கூடியதாக இருக்கும். சக்தி என்பது வெளியிலேருந்து வரதுக்குள்ளே உங்களுக்குள்ளேருந்து கொண்டு வரதுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்குள்ளே ஆனந்தமான அந்த தெய்வீக சக்தியை பெருக்கிறக்க அது ஒரு பெரிய மகிழ்ச்சியும் மாற்றத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பொட்டிக் சம்மந்தமாக வச்சுருக்கோம், டெய்லரிங் வச்சுருக்கோம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமாக, கார்மெண்ட் சம்மந்தம் வச்சுருக்கோம், அவளுக்கு அனுகூல்யம் கூடி வரும். கிரானைட் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் தரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு. மகாராஜ் என்பர்களே, கும்பராசி நேர்களே, பாப்பாப்பா 4-5 நாளாக அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணி பல விஷயங்கள் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்துகிட்ருக்கும். அதேமாதிரி குழந்தைகளுக்கு உண்டான ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அற்புதமான தினம். சில நல்ல விஷயங்களை நோக்கி பேசுவீங்க, நல்ல காரியங்கள் கை கொடுக்கும். வீட்டுக்கு அருகாமல் இருக்கக்கூடிய கோயில் கும்பாபிஷேகம், கோயில் விசேஷங்கள்லாம் கலந்து கொள்ளக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. ஏதேனும் வேண்டுதல் இருந்தால் உடனே அந்த வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளை கொண்டு வரும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருந்திருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு, கும்பராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. மீனராசி என்பர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரதுக்குண்டான நல்ல நாள். உத்தரட்டாத நட்சத்திரத்தில் இருக்கிறவர்களுக்கு பேச்சிலையோ மற்றவங்ககிட்ட சொல்லும் பொழுதோ ஒரு காரியத்தை ரகசியமாக பேசும்போது கவனம் என்பது தேவை. ஏன்னா நீங்கள் ஒருத்தரை பற்றி சொல்லும்போது அவர் இன்னொருத்தர்கிட்ட சொல்லி, இல்லை அதே நம்பர்கிட்ட சொல்லும்போது அது மன வேதனைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். சிறு சிறு பிரயாணங்கள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். நல்ல ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுவீங்க, அது உங்களுக்கு சக்ஸஸாக முடிகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6, நிறமின்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, வெற்றி வழிபாடு. இன்றைய தினம் 12 ராசிகளுக்குண்டான பிரத்யேக பலாபலன்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா. அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப அற்புதமான விஷயம். அதற்கு முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு மகாச்சண்டி பாராயணம், துர்கா சப்தசதி பாராயணம், அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் லலிதா திருஷதி. சரி, என்னுடைய பேரும் லலிதா தான், என்னுடைய பாட்டி பேர். எங்கள் வீட்டிலே பார்த்துட்டுனா லலிதாம்பாளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாள். அப்போ உங்களுக்கு நான் சொல்லவே வேண்டியதில்லை, அந்த திருஷதிக்கு எவ்வளோ சக்தி இருக்கும்னு. மன வேதனையில் இருக்கிறவா, படிப்பு எனக்கு
சில இன்னும் தடங்களாக இருந்தே நினச்சிட்டுருக்கோம். வேலையில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள்லாம் இருக்கிறவாளுக்கெல்லாம் இந்த லலிதா திரிஷதி வந்து ரொம்ப விசேஷகரமானதுன்னு சொல்லலாம். இதில் உங்களுடைய பெயர்களை நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள். இந்த சக்தி எல்லா இடங்கள்லேயும் நம்ம வந்து சுற்றிலையும் நம்ம வந்து பலன் தந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். உங்களுக்காக நீங்கள் வேண்டது அப்படிங்கிறது யதார்த்தம், உங்களுக்காக இன்னொருத்தங்க பிரார்த்தனை பண்ணுறது, உங்கள் பேர் அர்ச்சனை பண்ணுறதுங்கிறது தான் பிரமாதம்னு சொல்லுவாள். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான விஷயங்கள் தான் ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கு நம்ம பண்ணிட்டுருக்கோம். இதில் நீங்களும் பங்கு பெற்றுக்கொள்ளுங்கள். நிறையா பேர் பங்கு பெற்றிருக்காங்க. 7397394829க்கு தொடர்பு கொள்ளுங்க, உங்களோட பேர் நட்சத்திரங்களை கொடுக்கலாம். அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் மூகாம்பிகை வகுப்பு ரொம்ப சிறப்பாக நடக்கிறது. இந்த மூகாம்பிகை வகுப்பும் பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி மாணவர்கள் பா சார் இந்த விஷயத்தை வந்து என் லைஃப்பில் இத்தனை நாள் நான் விட்டுட்டேனேன்னு மனசில் ரொம்ப வருத்தமாக இருக்கிறவாளுக்கு பூரா ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்கக்கூடிய அற்புதமான வகுப்பாக இருந்துட்டுருக்கு. அடுத்தடுத்த வகுப்புகளில் இப்போவே சேர்ந்துட்டுருக்காங்க. நம்ம அஸ்ட்ராலஜி டீம் பார்த்துட்டிங்கன்னா பொருத்தம் ஜாதகம் போன்ற எல்லா விஷயங்களுக்கும் உடனுக்குடனே உங்களுக்கு பலன் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. 7358409425. சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டீங்கன்னா ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம். வைதீக வாஸ்து ரீதியான குறைபாடுகள் இருக்கிறத தானாகவே நிவர்த்தி ஆகிறது எப்படி ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாக வீட்டில் மாவளைகள் கட்டுறீங்க இல்லையா, இந்த மாவளைகள் கட்டுறது பார்த்திங்கன்னா வீட்டில் குட் வைப்ரேஷனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கெட்டதை நிகழ்த்தி கொடுத்து குட் வைப்ரேஷனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த மாவளைக்கு இருக்கக்கூடிய யதார்த்த சக்திகள் அது இருந்துருக்கு. அடுத்தது பார்த்துட்டே அப்படின்னா நதி, வீடு, குளம் இதுக்கு பக்கத்தில் வந்து வீடு இருக்கும்பொழுது அது பக்கத்துலனா ரொம்ப அருகாமையில் இல்லாமல் அந்த கிராமங்களில் நம்மளுடைய இருக்கும்போது வாஸ்து ரீதியாக இருக்கக்கூடிய தோஷங்கள் கண்டிப்பாக குறையும். கிணறு இருக்கக்கூடிய வீடுகளில் வாஸ்து ரீதியான தோஷங்கள் கண்டிப்பாக குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வீட்டில் மணி அடித்து நீங்கள் பூஜை பண்ணுறீங்க, அந்த பேராற்றல் பெரும் சக்தி பெரும் வைப்ரேஷன் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வாஸ்து ரீதியான குறைபாடுகள் தீர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டில் எப்பவுமே கார்த்தால விஷ்ணு சஹஸ்திரநாமம், கந்த சஷ்டி கவசம் இந்த மாதிரி தெய்வ நாமங்களை போடும்பொழுது கண்டிப்பாக வாஸ்து ரீதியான குறைபாடுகள் தீர்க்கும். வருஷத்துக்கு 2 முறை கணபதி ஹோமம் பண்ணும்பொழுது அந்த கணேசத்தோடைய அனுகிரகம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் வாஸ்து ரீதியான குறைபாடுகள் தீரும் அப்படின்னு சொல்லலாம். வீட்டுக்கு வெளியில் நம்ம செல்லும்போது ராமராம நாமத்தையும் வீட்டுக்குள்ளே வரும்போது ராமநாமத்தையும் சொல்லும்போது அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு வாஸ்து ரீதியான குறைபாடுகளை தீர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வீட்டில் வந்து பார்த்துட்டாங்கன்னா கணவனுக்கு மனைவி ஹெல்ப்பு மனைவிக்கு கணவரும் ரெண்டு பேரும் சேர்ந்து தன்னுடைய எதிர்காலத்துக்காக போராடி தன்னுடைய பெற்ற தாய் தந்தையர்களுக்கு பெரிய மதிப்பு கொடுக்கும்பொழுது எப்பேற்பட்ட வாஸ்து ரீதியான குறைபாடுகளும் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக இந்த குட் வைப்ரேஷன்லாம் கொண்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமான வாஸ்து தோஷங்கள் இருக்காது. வீட்டில் கோமாத்தா வளர்க்குறவாளுக்கு வாஸ்து சம்பந்தமான தோஷங்கள் இருக்காது. வீட்டில் நித்திய யாகம்னு சொல்லுவாங்க, நித்திய ஹோமம் பண்ணுறவாளுக்கு வாஸ்து ரீதியான குறைபாடுகள் இருக்காது. குலதெய்வத்தை யார் விடாது வழிபடுறாளோ அவளுக்கும் வாஸ்து ரீதியான தோஷங்கள் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். பிரசித்தி பெற்ற கோயில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோயில் மாட வீதியில் இருக்கிறவாளுக்கு வாஸ்து ரீதியான குறைபாடுகள் இருக்காது. ஏன்னா அது தெய்வ சிந்தனை, தெய்வத்தினுடைய இடம் அது. ஆக கவலையே பட வேண்டாம். இப்போ ஏற்பட்ட அற்புதமான விஷயங்கள்லாம் வச்சுட்டு சார் எனக்கு இந்த குறைபாடு இருக்கா அந்த குறைபாடு இருக்கான்னு தயவு செய்து கேட்காதீங்க. ஏன்னா உங்கள் கூடவே தெய்வ சக்தி நிறைந்திருக்குன்னு சொல்லுவாங்க. இப்பேற்பட்ட தெய்வ சக்தி வச்சுட்ருக்கும்போது நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. டெய்லி நித்திய பூஜைகளும் நித்திய வழிபாடும் பண்ணுங்கள், இறைவன் கூடவே இருப்பாங்க. அப்படி ஏதேனும் வாஸ்து ரீதியான தோஷங்கள் இருக்குதுன்னு நினச்சிங்களா, வீட்டில் வாஸ்துவுக்காக தீபம் ஏற்றுங்க. இதுதான் வைதீக வாஸ்து உங்களுக்கு சொல்லக்கூடியது. இந்த வைதீக வாஸ்து அப்படிங்கிறது பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் இறைவனுடைய நாமங்களில் ருத்ரத்தில் சொல்லும்பொழுது வாஸ்து வாயச்ச அப்படின்னு சிவனுக்கு சொல்கிறான். அப்போது அந்த மாதிரி நம்ம தெய்வத்தை வழங்கினா போதும், நம்மளுக்கு யதார்த்த குறைபாடுகள் நிச்சயமாக நீங்கும்னு சொல்லலாம். ஏன்னா காசியில் நான் போகும்பொழுது பார்த்துட்டேன்னா வீடு ஒன்று, அந்த வீட்டில் வந்து இன்னும் ஒருத்தர் இறங்கி போகணும். ஏன்னா இன்னொருத்தர் இறங்கி போகிறது ரொம்ப கஷ்டம், ரெண்டு பேர் சேர்ந்து இறங்கி போகிறது. அப்பேற்பட்டங்கள் இடங்களில் இருந்தும் ரொம்ப சௌபாகியமாகவும் சௌக்கியமாகவும் இருக்கிறவாள் நான் பார்த்துருக்கேன். எல்லா தெய்வ சிந்தனை தெய்வ சக்தி தான். வீட்டுக்குள்ளே பார்த்துட்டோம்னா சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணுறாங்க. சித்தர்கள்லாம் அந்த காலத்தில் அண்டர் கிரவுண்டில் தான் இருந்து தியானத்தை பண்ணியிருக்காங்க. நதி இருக்கிற இடம், ஃபால்ஸ் இருக்கிற இடத்துல தான் இருந்திருக்காங்க. அதனால் ஒரு சின்ன குடில் கட்டி தான் இருந்திருக்காங்க. இதை பற்றிலாம் கவலையப்படாதீங்க, வாழ்க்கையில் ஒரு பெரும் மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்படிப்பட்ட ஏதேனும் தோஷம் இருக்குதுன்னு நினச்சிங்களா, வாஸ்துக்காக 2 தீபம் ஏற்றுங்க, நிச்சயமாக உங்களுக்கு சரியாகும்னு சொல்லலாம். இவேற்பட்ட குரு கடாட்சமும் குட் வைப்ரேஷனும் உங்கள் வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நித்திய வழிபாடில் வாஸ்து தோஷங்கள் நீக்கிறதுக்குள்ளான ஒரு அற்புதமான விஷயத்தை பற்றி இன்றைக்கி நான் சொல்லி கொடுத்தேன். இது உங்களுக்கு பேர் உதவியாக இருக்கும்னு சொல்லலாம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத்ன மகேஷ் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. நன்றி.